தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் கோர்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்ன கோர்சஸ்லாம் அந்த ஆயுஷ் கோர்சஸில் வருது, அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ சீட் வந்து அவைலபிள் இருக்குது ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டாவது வந்து அவங்க ஃபீஸும் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நேற்று போட்ட வீடியோவில் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஆயுஷ் கோர்ஸை பற்றி நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுஷ் கோர்ஸஸ் பற்றிய டீட்டெயிலான ஒரு வீடியோ, அதாவது முழு அது எலிஜிபிலிட்டி பற்றி நான் இங்கே பேசலை, பெரும்பாலும் ஃபீஸ் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா விரைவில் வந்து நமக்கு கவுன்சிலிங் வரப்போகுது. அப்போ எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வேறு எந்த டீட்டெயிலாக இந்த ஆயுஷ் கோர்ஸஸில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே. ஓகே, வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஏஎம்எஸ், இதுதான் வந்து ஆயுஷ் கோர்சஸ். அதாவது ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த கோர்ஸ் வந்து எதுக்காக நம்ம படிக்கிறோம்னா, இது வந்து ஒரு இந்தியன் பேஸ்டு மெடிசன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிசன் கோர்சஸ் அப்படின்னாவே நமக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். இது வந்து அலோபதி. இந்த அலோபதி தவிர்த்து இயற்கை மருத்துவ முறையில் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரெண்டாவது லோ கட் ஆஃப் எடுக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டில், அதுவும் குறிப்பாக வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த ஆப்ஷனாக இந்த ஆயுஷை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஒரு 280 சீட்டு தான் கவர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 3500 சீட்டுக்கு மேலே இருக்கும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மெடிசனில் பொறுத்த வரைக்கும், ஆயுஷ் கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா அதில் வந்து 280 சீட்டு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ 280 சீட்டு எங்களுக்கு போதுமா, போட்டி வந்து அதிகமாக இருக்குமே அப்படின்னா இருக்கும் தான், தவறில்லை. ஆனால் நீட்டோட கட் ஆஃப் மாதிரி இருக்காது, அதாவது எம்பிபிஎஸ் கட் ஆஃப் மாதிரி இருக்காது, கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். தாராளமாக இங்கே ட்ரை பண்ணலாம். இதில் ஆப்ஷன் எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி கோர்சஸுக்கு தான் வந்து நிறைய வாண்டட் கண்டிப்பாக இருக்க போகுது. என் ஃப்யூச்சரில் மெடிக்கல் காலேஜ் இன்னும் கொஞ்சம் வரலாம், சீட்டு இன்க்ரீஸ் ஆக நிறையாவும் வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சாச்சு. ஸோ டிசம்பரோடு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கவுன்சிலிங் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி சீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், சீட் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன காலேஜில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முழுமையாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 5 மெடிக்கல் காலேஜ் நமக்கு இருக்குது. இந்த 5மே வந்து இந்த நான் சொன்ன பியூஎம்எஸ், பிஐஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு பாளையங்கோட்டையில் வந்து சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ். 100 சீட்டு நமக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. அந்த 100ல் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15 சீட்டு போக மீதி வந்து 85 சீட்டு வந்து நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் கிடைக்கும். அதே போல் சென்னையில் வந்து பிஎஸ்எம்எஸ் இருக்குது. அதாவது பிஎஸ்எம்எஸ்னால் சித்தா இருக்குது. இந்த சித்தா வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 60 சீட் இருக்குது. உங்களுக்கு நமக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 51 சீட்டு நமக்கு கிடைக்கும். மீதில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15% போகும் இல்லையா, அந்த ஆல் இண்டியாவுக்கு வந்து மீதி போக, இந்த 60ல் ஆல் இண்டியா கோட்டா போக மீதி ரிமைனிங் வந்து 51 சீட்டு நமக்கு கிடைக்கும். அதே போல் நாகர்கோயிலில் வந்து ஆயுர்வேதா காலேஜ் இருக்குது. இங்கேயும் 60 சீட் இருக்குது, 51 சீட் நமக்கு கிடைக்கும். சென்னையில் வந்து யுனானி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 60 சீட் இருக்குது, இங்கேயும் 51 சீட்டு நமக்கு கிடைக்கும். அதே போல் மதுரையில் இருக்கிற ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து 50 சீட் இருக்குது நமக்கு. ஆல் இண்டியா கோட்டா போக மீதி 40 சீட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் கிடைக்கும். ஓவராலாக வந்து கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சீட்டு 330 சீட்ஸ் வந்து அவைலபிள் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் ஆயுஷ் கோர்சஸ்க்கு. 330 சீட் இருக்குது. இதில் 250 சீட்டு நமக்கு கவுன்சிலிங்க்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிமைனிங் சீட் எல்லாமே 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். த்ரூட் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க யாருன்னா அந்த சீட்டை எடுத்து அட்மிஷன் ஆகிக்குவாங்க அதுக்காக. சரி, இது கவர்மெண்ட் காலேஜ் நான் சொன்னேன். அடுத்ததாக ப்ரைவேட் காலேஜ். ப்ரைவேட் காலேஜ் 23 மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. இதனுடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 டியூஷன் ஃபீஸ் மட்டுமே வாங்குகிறாங்க. 1,25,000 டியூஷன் ஃபீஸு ப்ளஸ் ஹாஸ்டலில் தங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு தனி ஃபீஸு, மெஸ்ஸு ஃபீஸ் இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா எப்படியும் 2,50,000 அண்ட் அபவ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இயருக்கு வந்துடும். ஸோ இது இல்லாமல் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செலவு வந்து ஆகும், அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஆனால் பட் இது லோ ஃபீஸ் தான் கம்பேர்ட் டு உங்களுக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து நான் சொல்கிறது. சரி, இப்போது ப்ரைவேட் காலேஜில் பொறுத்த வரைக்கும் 23 மெடிக்கல் காலேஜ் சொன்னேன். அந்த 23 மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக காலேஜ் நேமை சொல்லி எவ்வளோ சீட் இருக்குதுன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், இல்லைனா வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடும். ஸோ 23 வந்து அகிலா திருவாதிங்கூரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே வந்து பிஎஸ்எம்எஸ் சித்தா மெடிக்கல் காலேஜை பற்றி சொல்கிறேன். சித்தாவில் வந்து 9 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் சொல்கிறேன். 9 மெடிக்கல் காலேஜ் இருக்குது சித்தாவில். இது வந்து அகிலா அப்படின்னு சொல்லி திருவாதாங்கூரில் இருக்குது. அதே போல் எக்ஸல் திருவாதாங்கூரில் வந்து அகிலாவில் வந்து 40 சீட்டும், எக்ஸல் நாமக்கல்லில் வந்து ஒரு 60 சீட். இது எல்லாமே வந்து சித்தா காலேஜில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பிஎஸ்எம்எஸ் கோர்ஸுக்கு. ஜேஎஸ்ஏ கள்ளக்குறிச்சியில் வந்து 60, அடுத்து ஆர்விஎஸ் கோயம்புத்தூரில் வந்து ஒரு 30 சீட்டும், அதே போல் நந்தா ஈரோட்டில் இருக்கிற காலேஜில் வந்து 60 சீட்டு, மரியா அப்படின்ற கன்னியாகுமரியில் இருக்கிறது வந்து ஒரு 100 சீட் இருக்குது அதிகபட்சமாக, சிவராஜ் சேலம் இதில் வந்து 50 சீட்டும், ஸ்ரீ சாய்ராம் இதில் வந்து சென்னையில் இருக்கிறது 50 சீட்டும், வேலுமயிலு காஞ்சிபுரம் இதில் வந்து 40 சீட் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் சித்தா மெடிக்கல் காலேஜ். டோட்டலாக வந்து 9 காலேஜ் இருக்குது சித்தாவில். அடுத்ததாக ஆயுர்வேதா காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து 4 காலேஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா காலேஜ் கோயம்புத்தூர்ன்ற ஒரு ப்ரைவேட் காலேஜாகவும், அதே போல் தர்மா ஆயுர்வேதா, மரியா ஆயுர்வேதா, ஸ்ரீ சாய்ராம் இது எல்லாத்துலேயும் சேர்த்து வந்து இந்த 4 காலேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 40 சீட்டும், உங்களுக்கு மரியா அண்ட் ஸ்ரீ சாய்ராமில் மட்டும் 60 இருக்குது. 60 and 50 சீட்டு வந்து ஸ்ரீ சாய்ராம்லேயும், மரியாவில் வந்து ஒரு 60 சீட்டும் இருக்குது. ஆயுர்வேதா கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. அடுத்தது வந்து பிஹெச்எம்எஸ், அதாவது ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ். ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நாமக்கல்லில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, டாக்டர் ஹனிமன் அப்படின்னு சொல்கிறது. அங்கே வந்து 50 சீட்டும், மரியா ஆத்தூரில் இருக்கிறது ஒரு 60 சீட்டு, மார்டின் கோயம்புத்தூரில் ஒரு 50, ஆர்விஎஸ் 50 இது ஆர்விஎஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறது தான், சாரதா வந்து கேகே டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரி நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு 100 சீட் இருக்குது, சிவராஜ் சேலமில் வந்து ஒரு 50 சீட்டும், ஸ்ரீ சாய்ராம் சென்னையில் வந்து ஒரு 50 சீட்டு, வெங்கடேஸ்வராவில் வந்து ஒரு 100 சீட்டு. இது எல்லாமே வந்து பிஹெச்எம்எஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 23 சீட்டு. இன்னும் ஒரு 3 காலேஜ் இருக்குது, 2 காலேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் இது ஒயிட் மெமோரியல் மெடிக்கல் காலேஜில் வந்து ஆத்தூர் இது வந்து பிஹெச்எம்எஸ் ஒரு 100 சீட்டும், அதே போல் எக்ஸல் காலேஜில் மெமோரியல் எக்ஸல் காலேஜில் பொறுத்த வரைக்கும் நாமக்கல்ல ஒரு பிஹெச்எம்எஸ்க்கு அதாவது ஹோமியோபதிக்கு ஒரு 100 சீட்டு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான சீட்டு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சீட் வந்து அவைலபிள் இருக்குது ஆயுஷ் கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜில் பொறுத்த வரைக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்காத பட்சத்தில் யாராவது ப்ரைவேட் காலேஜில் போய் படிக்கணும்னா குறைந்தது 2 lakhs பர் இயர் வந்து உங்களுக்கு செலவாகும். ஸோ அதில் வந்து எம்பிபிஎஸ்சில் நமக்கு 5 lakhs அதாவது 4.5 லட்சம் இல்லைனா 5 லட்சம் வரைக்கும் செலவாகும். ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் சேர்த்திங்கன்னா 6 to 7 வந்துடும். ஆனால் இதில் ஹாஸ்டல் ஃபீஸை சேர்த்தாவே உங்களுக்கு 2 to 3க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இது உங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி காலேஜ் எடுத்து ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் படிக்கலாம். இது வந்து நம்மளால் வந்து ஓரளவு அட்லீஸ்ட் இந்த கோர்ஸ் நமக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஆனால் இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் இந்த கொரோனா போன்ற நோய்கள்லாம் நிறையா வந்துட்டுருக்கு, நிறைய தொற்று நோய்கள்லாம் பரவிட்டுருக்கு. இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு நம்ம சித்தா ஹோமியோபதி போன்ற மெடிசன் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அப்படி சொல்லும்பொழுது அப்போ சித்தா அண்ட் ஹோமியோபதி இந்த மாதிரி இண்டியன் மெடிசனுக்கு நிறைய வரவேற்பு பிற்காலத்தில் கண்டிப்பாக இருக்கத்தான் போகுது. அதனால் இந்த மாதிரி கோர்ஸஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் ஃப்யூச்சரில். ஸோ தாராளமாக இருந்து எடுத்து படிக்கலாம். இதுதான் இந்த கோர்ஸ் அண்ட் சீட் ஃபீஸை பற்றி டீட்டெயில் மட்டும் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் வேறு என்ன தேவை நீங்கள் நினச்சாலும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.